புதிதாய் இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி கங்கா சங்காஷ காவேரி ஸ்ரீரங்கேஷ மனோஹரே கல்யாண காரி நமஸ்தே பள்ளி கொண்டிருக்கும் அந்த அரங்கநாதரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவள ஒரு வாரமாக காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவிய நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சைவத்தோடைய அடிப்படை சிதம்பரம் வைணவத்தோட அடிப்படை ஸ்ரீரங்கம் ரெண்டு நட்சத்திரம் திருவோடு இருக்கும் ஒன்று சிவபெருமானுக்கான திருவாதிரை இன்னொன்று பெருமாளுக்கான த திருவோணம் நம்ம கூர்ந்து பார்த்தோமே ஆனால் சில உண்மைகள் நமக்கு தெரிய தெரியாமலே நம்ம வந்து நம்ம சாமி இருக்கோம் அதுக்கு நேரம் இல்லை நமக்கு என்னென்ன நூற்றி எட்டு திவ்ய எட்டு வந்து சுயம்பு சேத்திரங்கள் அதில் முதன்மையானது வந்து ஸ்ரீரங்கம் அப்போ அந்த சுயம்பாக பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சேவை சாதித்த எந்த நொடியோ அந்த நொடி ரொம்ப முக்கியம் அது வந்து அதுதான் கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்போது அப்படி வந்து பெருமாள் வந்து விஷயம் அந்த சேவைக்கு கொடுத்தார் அப்படின்ற ஒரு நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் ரங்கநாதர் நட்சத்திரம் சித்திரை மாதம் ஏன் வந்து அஸ்வினி வந்து தானே முதல் நட்சத்திரம் அஸ்வினியில் இல்லாமல் ரேவதியில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் கடைசி நட்சத்திரத்தில் வந்து அவர் அதை பர்த்டேன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப கலோக்கிலாக சொல்லணும் ஏன் வந்து ரேவதி நட்சத்திரத்தை வந்து சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் அதோடய சூட்சம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நூற்றி எட்டு திவுதேச பெருமாளும் விஸ்வரூபத்துக்கு இங்கே இங்கே விஸ்வரூபம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க இடத்துக்கு போகிறதா ஐதீகம் எல்லாேருமே நான் இரவு வந்து ஸ்ரீரங்கத்தை தங்குவதாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரங்கநாதரை பற்றி அது வந்து உரங்கா அரங்கன் பற்றி சொல்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் கூட நம்மக்கிட்ட விஷயங்கள் இருக்குது பட் என்னென்னா ரங்கநாதரோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து முதல் விஷயம் வந்து பதினோ பன்னெண்டு ஆழ்வார்களில் பதினோரு ஆழ்வார்கள் வந்து பாசுரம் ஏற்றியது வந்து ரங்கநாதருக்கு தான் இந்த மங்களா சொன்னது அப்போ இன்ஃபேக்ட் திருப்பதி கூட பத்து தான் அப்போது அதான் அதில் வந்து அரங்கனை பாடி வயல் குரங்கனை பாடுன்னு சொன்ன தொண்டரடி பொடி ஆழ்வாரெலாம் ஒரு பெரிய உதாரணம் அது அந்தளவுக்கு ஒரு பக்தியோட உச்சக்கட்டத்தில் இருந்து அரங்கனை வந்து வணங்கியிருக்கின்றார்கள் அப்போது அந்த ரங்கநாதரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவர் எப்படி வந்து பக்தர்களுக்கு பக்தர்கள இருந்திருக்காரு இப்போ வந்து திருப்பான ஆழ்வார் இருக்காருன்னா ஒரு திருக்குளத்தார் அவ அவரை வந்து ஒருத்தர் வந்து சங்கடப்படுத்திடுறாரு ஒரு ஒரு அர்ச்சகர்னு சொல்லும்போது அந்த அர்ச்சகரை போய் தோலில் தூக்கிட்டு வா திருப்பான ஆழ்வாரன்னு வந்து ஆசிரியராக சொல்லி தோலில் கூட்டு வந்தார் இது ஒரு ஒரு வகை ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ஈரங்கொல்லி வண்ணார் அப்படின்னு ஒருத்தர் உண்டு அந்த அந்த இது காணாமல் போனப்போ அந்த இஸ்லாமிய படைப்பிடிப்பில் எல்லாமே எடுத்துகிட்டு போட போ போன பிறகு எது வந்து சரியான உற்சவன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தீர்த்தம் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் தீர்த்தத்தை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிறதுக்காக ஈரங்கொல்லி வண்ணாருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அவரை கண்டுபிடிப்பார் எது உற்சவர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் துல்கணாச்சியார் சன்னதி உண்டு அந்த துல்கணாச்சியார் சன்னதி பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாமிய படையோட ஒரு சின்ன பிவி நாச்சியார் வந்து இவர் ரங்கநாதர் உற்சவரோடு விளையாடும்பொழுது அந்த அவள் என்ன பண்ணுவனா கைலி கட்டி விளையாடுவாள் அவள் வந்து ரொட்டி வச்சு தான் வந்து நைவேத்தியம் அவள் வந்து சாப்பாடு அந்த சாமிக்கு ரொட்டி தான் கொடுப்பாள் இன்றைக்கும் ரேவதி நட்சத்திரம் அமாவாசை ஏகாதசி திதி பிறப்பு எதாக இருந்தாலுமே உற்சவர் வந்து லுங்கி கட்டிட்டு தான் வந்து அபிஷேகம் நம்பர் ரெண்டு இன்றைக்கும் வந்து ரங்கநாதருக்கு பார்த்திங்கன்னா ரொட்டி தான் வந்து நைவேத்தியம் அப்போது மூணு பேருக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல சேரகுல பிவிநாச்சியர் ஆகட்டும் இந்த துலுக்கு நாச்சியர் ஆகட்டும் இவர் வந்து த தன்னை நோக்கி வரவழைச்சிக்கிட்டார் ஆனால் இதில் இல்லாத ஒரு ஆள் யாருன்னா ஆண்டாள் ஆண்டாள் தன்னை நோக்கி பெருமாளை வரவழைச்சா அதுதான் பக்தியின் உச்சகட்டம் அதாவது ஒரு அரங்கனின் உயிர் துடிப்பு அர உரங்க அரங்கனின் உயிர் துடிப்புன்னு நம்ம சொல்கிறோம் ஆண்டாள்னா அந்த அளவுக்கு ஆண்டாள் ஆண்டாள் வந்து ஸ்ரத்தையோடு இருந்தார் ரங்கநாதன் மேலே அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா ரங்கநாதருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பக்தர்களை பிடிக்கும் எந்த பக்தரை பிடிக்கும்னா சரணாகதி உள்ள பக்தரை பிடிக்கும் சரணாகதி யாருக்கிட்டால் அவருடைய அவருடைய க அவருடைய மனைவி ஆண்டாள்கிட்ட இருக்கக்கூடிய சரணாகதி அடைஞ்சவங்களை பிடிக்கும் அப்போது அந்த நமக்கு எதாவது நடக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரங்கநாதன்கிட்ட போகணும் ரங்கநாதனை வந்து நினைக்கணும் ஆண்டாள் நினைக்கணும்னா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டாள்கிட்ட போய் நின்னாலே போதும் அதாவது கோதாசுதியில் இருபத்தொம்பதாவது ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிக்கிற ஒரு அழகான விஷயத்தை சொல்வார் எல்லாருமே வந்து அம்மா மடியில் பால் குடிச்சிருப்போம் அந்த பால் சுரக்கும் இடத்துல குழந்தைக்கு தெரியாமல் கை குழந்தை பிறந்த குழந்தைக்கு தெரியாமல் கடிச்சிருவோம் அப்போ வந்து அம்மா என்ன பண்ணுவானா உடனே குழந்தையை அடிக்க மாட்டாங்க வாரி அணைச்சிப்பாங்க இன்னும் பிரியத்தோடு அது போல் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் தாயே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆண்டாள்கிட்ட போய் நீங்கள் நின்னீங்கன்னா அவன் வந்து திட்டமாட்டான் கட்டி பிடிச்சி அணைச்சிப்பா அதுதான் வந்து சரணாகதியின் உச்சக்கட்டம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மாண்டத்தை தொடணும் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் த அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ரங்கநாதருடைய மனைவி ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள் அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போகணும் ரங்கநாதர் கோயிலுக்கு போகணும்னு சொல்ல இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம வந்து நம்ம இன்றைக்கி இருக்க கொரோனா காலகட்டத்தில் நம்ம ப்ரேயர்ஸ் வைக்கலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது வருஷத்தில் ஒரு முறையாவது ரங்கநாதரை போய் பாருங்கள் ஸ்ரீலிபுத்திர ஆண்டாலை போய் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொங்கு மண்டலத்து மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டெம்பிள் அப்படின்னு சொன்னால் அவங்க போக வேண்டிய ஒரு கோயில் அந்த கொங்கு மண்டலத்தில் கூடிய ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் ஸோ அரங்கன் தான் இந்த உலகத்தை இன்றைக்கும் வந்து லைவாக வைத்து கொண்டிருப்பவர் அவர் காலப்பிடிப்போம் எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் இது குறித்து நிறைய தகவல்களை வரும் நாட்களில் வரும் காலங்களில் உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் நிச்சயமா சார் சூடி கொடுத்த சுடற்குடி கோதை ஆச்சியாரை குறித்தும் அவளோடு ஐக்கியமாகிய அரங்கனை குறித்தும் அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் உடலுமையும் சிலிர்த்தது சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா வயசு அறுபத்தெட்டாவது நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல அறுபத்தெட்டு வயசு ஆகுது

எல்லா விஷயங்களுக்கும் ரெண்டு தான் தீர்வு ஒன்று எதிர்த்து நின்று வெற்றி பெறுவது ஐயா இல்ல வந்து பயந்து போய் நம்ம இறந்து போயிடலாம் எது ஈஸியா இருக்கும் எது உங்களுக்கு எளிமையான வழி அப்புறம் நீங்க ஏன் அந்த மாதிரி வந்து சொல்லணும் எல்லாமே பிரச்சனையா இருக்கு இல்ல இல்ல ஏன் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கின்றது வந்து சந்தோஷமான விஷயம் இல்லையா எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் நம்ம சொல்லலாம் உங்க பேர் என்ன தனசேகர் தனசேகர்

உங்களால் எதிர்கொள்ள முடியும் எனக்கு தெரிஞ்சு மதுரைன்றது வந்து ஒரு சாதாரண பூமி அல்ல அழகருடைய பூமி நீங்கள் அழகரை வேண்டிங்க உங்கள் ஊரில் ஏதாவது ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுன்னா இந்த வடமாலை போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த அது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வருஷம் ஒரு மேபி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வடமாலை சாத்துங்க உங்களுக்கு மாற்றம் வரும் அது அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அது பேருக்கு நன்றி சார் எனக்கு ஒரு சந்தேகம் யூஸ்வலாக நீங்கள் சொல்வீங்க கோவிலுக்கு போயிட்டு அதை செய்யுது செய்யணுன்னா நீங்கள் சொன்னதே கிடையாது சார் ஆனால் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுங்கன்னு இவர்கிட்ட சொல்கிறீங்களே அதுவும் தாற்பயம் என்ன சார் சரி அப் நான் அதாவது இந்த வடமாலைன்ற விஷயம் வந்து நான் நான் பண்ணியிருக்கேன் நான் நாங்களும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எனக்கு எப்போல்லாம் சொல்யூஷன்ஸ் வேணுமோ ஏதாவது தேங்க்ஸ் பண்ணணும் தேங்க் பண்ணணும் நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால் நான் நாங்களும் ஒரு ஆஞ்சநேயருக்கு பண்ணியிருக்கேன் பொதுவாக அந்த மத்துவாஸ் வந்து இந்த வடமாலைலாம் அதில் அது பண்ண மாட்டாங்க மத்துவாஸ் பூஜை பண்ணுற கோவில்களில் இவருக்கு நான் சொல்கிறேன்னா இவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியாது அதாவது வீடு வாஸ்துப்படியோ ஜோதிடர் இவரை போய் பாரு மாற்றம் வரும்னு சொன்னாலும் நடக்காது இவருக்கு வந்து ஒரு கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இவருக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்போ ஏன் வந்து ஆஞ்சநேயரை வந்து நான் போய் வடமாலை போடுன்னு சொல்லுறேன்னா இ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ பணம் தான் இவருக்கு பெரிய பிரதானமாக இருக்குது ஏன்னா எடுத்தோன்னே சொத்துன்ற ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் வடமாலைக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் உண்டு ஏன்னால் வடமாலைக்கும் மூலாதாரத்துக்கும் சம்மந்தம் உண்டு மூலாதத்தோட கலர் சிகப்பு அந்த மூலாதத்தோட கலர் சிகப்புனா பணத்துக்கும் சிகப்புக்கும் தொடர்பு உண்டு அதனால தான் வந்து ஆஞ்சநேயருக்கு போய் வந்து வடமாலை போடுங்க நான் சொன்னேன் மற்றபடி இதில் பரிகாரம் கிடையாது அவங்க ஒரு ஐம்பது ரூபாவுக்கு நூறுரூவாக்கு இரநூறுவாக்கா பண்ணுற விஷயத்தில் மாற்றம் வரும் நம்பிக்கையோடு பண்ணாங்கன்னா நிச்சயமாக மாற்றம் வரும் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுகிறீங்க

நிஷாந்த் இருக்கார் ஐயா அப்புறம் வந்து பல்லடத்தில் தங்கவேல் இருக்கார் நீங்க இவங்க யாராவது தொடர்பு கொண்டா அவங்க கொடுக்க போறாங்க ஐயா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஐயா அழைத்து நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க ஐயா வணக்கம் உங்க பேர் வாழ்கோளம் உங்க பேர் ஐயா ஓகே நாகராஜ் நாகப்பன் சொல்லுங்க ஐயா நாகப்பன் நாகப்பண் இல்ல உங்களுக்கு முன்னாடி கூட்டவரும் நாகப்பம் தான் சொல்லுங்க ஐயா நான் இப்போ வியாபாரம் பண்ணி கொஞ்சம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் ஆகிப்போயிடுச்சு சரி நான் என்ன பண்றதுன்னு தெரியல வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் சரி அதாவது கடன் அடைய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை சொல்லுவேன் ஐயா சொல்லுங்க ஐயா உங்க மனைவிக்கு என்ன வயசு உங்களுக்கு என்ன வயசு எனக்கு வந்து ஐம்பத்தி ஐயா மனைவிக்கு நாற்பத்தி ஆறு ஐயா இப்போ நீ ஒரு தான் உழைக்கிறீங்க வந்து சிவில் முடிச்சுட்டு இப்போதான் இருக்கிறேன் நல்லது ஐயா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதாவது ஒரு வீட்டில் கடன் அடையணும்னா ரெண்டு பேரும் உழைக்கணும் இருக்கிற எல்லாருமே உழைக்கணும் அது வந்து புத்திசாலித்தனமாக உழைக்கணும் ஐயா உழைச்சாங்க நம்ம கடன் தீரும் இதில் வந்து எந்த பரிகாரங்கள் மூலமாகவும் வந்து கடன்லாம் அடைக்க முடியாது ஐயா இப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய் வந்து கடன் உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்களால் அடைக்க தான் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்கள் உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க கடவுள் மிகப்பெரியவர் காரணமின்றி காரியமில்லை அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கடன் அடைப்பதற்கு உழைப்பு அதிகப்படுத்துங்கள் மிக சிறப்பாக வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அழைப்பிருக்கு நன்றி சார் எல்லாருமே உழைக்கணும் உழைத்து வாழ வேண்டும் சொன்னீங்க ஓகே சார் உழைக்கணும் நல்ல விஷயம்தான் ஆனா உழைப்பின் உச்சம் அப்படின்னு பார்க்கும்போது மூட்டை தூக்குறவங்கள தானே சார் சொல்லணும் ஆனா அவங்க வாழ்க்கையில லட்சுமியோட கடைக்கன் பார்வை கூட படமாட்டேங்குது சார் எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்து மகாலட்சுமி எங்க வீட்டிலேயே வந்து உட்காந்துக்கணும் அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க சரி மூட்டை தூக்குறவங்க வந்து நல்லா இல்லையானா அவங்களும் நல்லா இருக்காங்க எல்லாருமே சங்கடப்பட அதாவது அவங்க லெவலுக்கு அவங்க இருக்காங்க வந்து அவ்வளோ உடற்பயிறப்பு இருக்காங்க கொடுக்குறாங்களே அவங்க மற்ற வந்து உடல் உழைப்பு போடாமல் இவ்வளோ இருக்காங்கன்னு போது அதனால தான் புத்திசாலித்தனமான உழைப்பு அதாவது உழைப்புலே ரெண்டு வகையும் உண்டு அடுத்த சொத்தை திருடி அடுத்தவன்ட்டு பணத்தை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அது காரணங்கள் சொல்லிவிட்டு காரியங்கள் சொல்லிவிட்டு ஏதாவது காரியங்கள் பண்ணிவிட்டு புறம் பேசிட்டு இருக்கலாம் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் அது நடி நீடிக்காது அந்த அது மாதிரி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அடுத்தவரை ஏமாற்றி போய் சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்காமல் இருக்கணும் லைஃப் வந்து அவன் அவன் லைஃப் அந்த அவன் மனைவி குழந்தைகள் ஜென்மத்துக்கும் வந்து பணத்தோடு இருக்கலாம் ஆனால் நிம்மதியோடு இருக்க முடியாது அட் த சேம் டைம் அந்த லைஃப் வேண்டாம் நான் த பெஸ்ட் லைஃப் வாழனா உழைக்கணும் அடுத்தவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் நிம்மதியாக வந்து வாழணுன்னா அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பொதுவாக மகாலட்சுமி எங்கே வா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேரோடய நடுப்பகுதி குதிரையோட முகம் பசுவோட பின்பகுதி யானையோட பிளிரல் மஞ்சள் இது போல் அப்புறம் உள்ளங்கை கண்ணாடி கண்ணாடிலாம் அந்த காலத்தில் இருந்தானா மாயக்கண்ணாடி கண்ணன் கிருஷ்ண காலத்தே இருந்தது அப்போது அப்போ வந்து இது உண்மையானா உண்மை இப்போ நம்ம தான் இப்போ பெல்ஜியம் தான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம இந்துக்கள் ச சம்பிரதாயப்படி கண்ணாடிலாம் வந்து பெருமாள் இருந்த காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்றது தான் உண்மை அப்புறம் வெத்தலை பாக்கு இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தீபம் எரிகிற தீபத்தில் வந்து மகாலட்சுமி இருக்கின்றா வாசலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமையலில் இருக்கக்கூடிய கல்வப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் நிரந்தரமாக வாசம் செய்யணுன்னா பாண்டிய நாட்டு மக்களுக்கு அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மக்கள் எல்லோரும் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கலாம் ஆனால் பாண்டிய நாடு தான் வந்து ஐடியாலஜியை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பாண்டிய நாடு மக்களுக்கு ஒரு பழக்கம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வாங்குவாங்க உப்பு மட்டும் இல்லை அவங்க நல்ல வீடு பால் காய்ச்சுறாங்க ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னு சொன்னால் உப்பையும் பருப்பு தான் எடுத்துகிட்டு போவாங்க தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே அந்த பழக்கம் கிடையாது அப்போ நீங்கள் வந்து நல்ல நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு பௌர்ணமியோ இல்லை வந்து வெள்ளிக்கிழமையோ ஒரு பிறந்த நாளோ ஒரு திரும்ப நாளோ பருப்பு வாங்குறதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் கல் உப்பு வாங்குவதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ கூட பன்னெண்டு லட்ச ரூபா கடன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நாளைக்கே உழைச்சா நாளைக்கே பணம் தீர முடியாது ஆனால் ஒரு நம்பிக்கையை வந்து உப்பு வாங்குறது வைக்கலாம் ஏன்னால் இப்போ நீங்கள் அந்த உப்பை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வருமான நிச்சயமாக வரும் என்பது என்னோடய கருத்து ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த பொள்ளாச்சி அந்த திருப்பூர் அந்தியூர் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தொன்று தொட்டு குதிரையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த குதிரையோட முகம்தான் த மோஸ்ட் பிளே பவர்ஃபுல் பிளேஸ் அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற இடத்துல இன்றைக்கி தேர் கிடையாது தேரோட மத்தி இப்போ நீங்கள் போனால் ஸ்ரீ ஸ்ரீலிபுத்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தேரோட மத்தியில் இருக்கானுக்காக தேர் தான் வச்சுருப்பாங்க தயாருக்கு முன்னாடி யானையோட பிளிரல் நம்ம டெய்லி யானையை வச்சு பிள்ளைகள பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்க முடியாது பசு வந்து நாட்டு பசுவோட பின்பகுதி அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து நாட்டு பசுவும் குதிரையும் தான் அந்த பெஸ்ட்டு அதில் எது பெஸ்ட்டுனா குதிரையோட முகம் தான் ஸோ குதிரை அந்த அந்தளவுக்கு இடம் இருக்கணும் அப்போ வசதி வாய்ப்பு இருக்கணும் ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும் படிப்படியாக தான் போகணுன்னா அப்போ அந்த உப்புலேருந்து ஆரம்பிப்போம் தோரம்பருப்பிலிருந்து ஆரம்பிப்போம் யூ ஹாவ் தி பெஸ்ட் லைஃப் ஓகே சார் உப்பு அப்படிங்கும் போது வந்து இப்போ கடல் தண்ணி வந்து உப்பாக இருக்கும் அங்கே திரு திருமகளும் பெருமாளும் இருக்கக்கூடியதில் அது கனெக்ஷன் வருது சார் தோராம்பருப்புக்கும் பணத்துக்கும் என்ன சார் கனெக்ஷன் அதுதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா இது உடனே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க யூடியூப்பில் தன்னுடைய கண்டுபிடிப்பாக சொல்லுவாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஏன்னா இதை இதை நோக்கி போனோம்னா நீங்கள் கம்பி விளக்குக்கு என்ன கான்செப்ட் ஏன் நாலு முகம் ஏன் அஞ்சு முகம் கூடாது ஏன் வந்து திருநெல்வேலி விளக்கு சிறந்தது அப்படின்னும் போது இது போல் ஒரு ஒரு நூறு நூறு விஷயத்துக்கு மேலே இருக்குது கொஞ்சம் மக்கள் வந்து ஏன் எதுக்குன்னு கேட்குறவங்க போய் தேடி கண்டுபிடிக்கட்டும் ஓகே சொக்கலைங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னா வாங்கி பாருங்கள் நான் போய் எதுவும் ஹோல்சேல் மார்க்கெட்லாம் நடத்தலை ஸோ ஜஸ்ட் ட்ரைஇ்ட் அவ்வளோதான் சரி எங்களுக்காக ஒரு குட்டி வாஸ்து டிப்ஸ் சொல்லுங்கள் சார் இது மழைக்காலம் இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம துணியெல்லாம் வெளில காயப்படுவோம் நார்மலாக இப்போ மழைக்காலம் போது வீட்டுக்குள்ளே போடுவோம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வந்து ஒரு குறுக்கால ஒரு கட்டுவாங்க அது டயகனால் அப்போ தான் வந்து லென்த்து கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு தென்மேற்கு மூளைந்து வடகிழக்கு மூளை இல்லை தென்கிழக்குலேருந்து வடமேற்கு மூளைன்னு கட்டுவாங்க அப்படி கட்டும்போது வீடுடைய ஒரு மூளை கட்டாகுது இது வந்து நான் இன்னும் புரியறதுக்காக நான் சொல்கிறேன் அது வந்து சின்னதாக கட்டினாலும் சரி பெருசாக கட்டினாலும் சரி அந்த வீடு வந்து எந்த சூழ்நிலையும் வெட்டுப்படக்கூடாது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுங்க அந்த அந்த வீடோட உள் மூலையோ வெளி மூலையோ இன்ஃபேக்ட்டு கேபிள் ஒயரு ஃபோன் ஒயர்லாம் அப்படி தான் கொண்டு போவாங்க அது நம்ம காம்பவுண்ட் தனி வீடாக இருந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளே அப்படி போச்சுன்னா அப்படி கொண்டு போக சொல்லாதீங்க ஒரு போல் நட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போக சொல்லுங்கள் இது வந்து ஒரு விளைவை ஏற்படுத்துமான பெரிய விளைவை ஏற்படுத்தும் சார் அப்போ நாங்கள் துணியை எப்படி தான் சார் உணர்த்துறது வீட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி கிராஸாக கட்டுறதுக்கு நேராக கட்டிட்டு போயிடலாமே இது சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம எல்லா விஷயத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் கொடியே வந்து செவத்தோட சிவரா கட்டினா முடிஞ்சு போச்சு அது குறுக்கால கட்டினா அது அதை வந்து துணியை ஒதுக்கிட்டு உள்ளே போகணும் நம்ம எல்லா விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அதாவது சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் நம்ம தலையை சுற்றி சாப்பிட்றது தான் நமக்கு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போது அந்த சந்தோஷம் கெடுக்கிற விதமாக தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் சிம்பிளான விஷயம் ஃபாலோ பண்ணி பாருங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ராஜேஸ்வரியம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை வணக்கம் வாழ்க வளமுடன்

ீங்குக்கு மேடம் எப்பாங்கம்மா நீங்க விளையாட்டான விஷயம் கிடையாது பெரிய உளவியல் ஒரு சார்ந்த விஷயம் அது நான் சொல்ற விஷயத்தோட நீங்க சாப்பிடும் போது இந்த விஷயத்தை நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களால் வீடு கட்ட முடியுமா நீங்க கட்டுவதற்கு என் அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அதே நன்றி சார் கரெக்டா சொன்னீங்க சார் அதிர்ஷ்டத்துக்கும் வீடு கட்டுறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் நீங்க சொந்த ஊர் உங்களுக்கு புதுக்கோட்டை இல்லை ஸ்ரீரங்கம் தானே உங்களுக்கு ஆ ஸ்ரீரங்கம் பக்கத்தில் சார் சரி சார் நீங்கள் ரங்கநாதர் வந்து என்ன நைவேத்தியம் வைப்பாங்க அக்கார வடிசல் அக்காரடிசல்லாம் விசேஷத்துக்கு ரங்கநாதர் விரும்பி சாப்பிட்றது அதிர்சம் தான் தினமும் இப்போ நான் ஏன் இந்த அதிர்சம்னு ஒரு விஷயம் சொன்னால் இந்த அம்மா வந்து ஒரு ஸ்வீட் சம்மந்தப்பட்ட பெண்மணி ஸ்பெசிஃபிக்காக அதிர்சம் ரெண்டு மூணாவது வந்து அதிர்சம் சாப்பிடும்போது ரங்கநாதருக்கும் இதுதான் பிடிக்கும்னு சொல்லி சாப்பிடும்போது ரங்கநாதர் ராஜபோக வாழ்க்கை வந்துட்டுருக்கார் அவரை மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் அவராக மாறணும் அவரை பற்றி சிந்தனை வேணும் அப்போது இந்த அம்மா வந்து சாப்பிடும்போது ரங்க ரங்கநாதனை நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ரங்கநாதன் ரங்கநாதன் மனைவிதான பூமி தாய் அவள் வீடையும் கொடுப்பா பணத்தையும் கொடுப்பா எல்லாத்தையும் எல்லா சந்தோஷம் கொடுப்பா நிம்மதியை கொடுப்பா ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நிறைய நிறைய பேர் நான் அதிர்சம் சாப்பிடுவாங்க எல்லாேருமே பார்த்துருக்கேன் அது எல்லாேருக்கும் அந்த ஃபுட்டு பிடிக்கல ஆனால் பிடிச்சவங்க எல்லாருமே வாழ்க்கையை விரும்பக்கூடிய மனு மனிதராக இருக்காங்க இந்த அம்மா ரொம்ப விரும்பி அந்த ராஜேஸ்வரி விரும்பி வாழக்கூடிய ஒரு மனுஷி ரொம்ப அவ அந்த அம்மா வந்து ஒரு ஜெயிக்கிற குதிரை ஆனால் இந்த இன்றைக்கி கால ஓட்டத்தில் இருக்கிற ப்ரெஷரில் அவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் தொலைச்சிட்டு வாழ்க்கைக்காக தன்னை மாற்றிக்கிட்டு போகிறாங்க ஸோ தனக்கு பிடிச்ச விஷயத்தை கொண்டு வரும்போது அதை இந்த ரங்கநாதரன்ற ஒரு எண்ணத்தோடு கொண்டு வரும்போது பெரிய மாற்றம் ஏற்படும் இது நான் வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டாக பார்த்த விஷயம் ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பார்த்தா உங்களுக்கும் புரியும் அந்த அம்மாவுக்கும் புரியும் அந்த அம்மா நிச்சயமாக ஒரு நாள் சார் நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்லுவாங்க அதை அந்த அம்மாவுக்காக நானும் ஆண்டாளுகிட்ட ப்ரா ப்ரே பண்ணிக்கிறேன்

இல்ல இப்ப நம்ம இது இப்ப வந்து நிறைய பேர் எழுநூத்தி எண்பத்தாறு ரூபாய் நோட்ல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அம்பானியோ அதானியோ வந்து எழுநூத்தி எண்பத்தாறு ரூபாய் நோட்ல இருக்குன்னு பார்த்து இருக்குங்களா அப்போ திலகவதி நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வேற மூட நம்பிக்கைன்ற விஷயங்கள் வேற இந்த லாபம்ன்றது உங்க கேட்ட கேள்விக்கு நீங்க லாபம்ன்ற மாதிரி கால் வைக்கிற மாதிரி போங்க பட் இது போன்ற விஷயங்கள் இந்த எழுநூத்தி எண்பத்தாறு நோட்டு அந்த லாபம் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம அடுத்த கட்டம் போக முடியாதுமா நம்ம சாதாரண மிக சாதாரண வாழ்க்கை தான் வாழ முடியும் நீங்கள் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்னா மிகப்பெரிய விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிங்கம்மா நீங்கள் ரொம்ப நல்ல பெண்மணி பயந்த சுபாவத்தில் இருக்கீங்க கொஞ்சம் உங்களை டியூன் பண்ணிங்க உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து நரசிம்மர் வழிபாடு நல்லது முடிஞ்சால் ஏதாவது நரசிம்மர் கோயிலுக்கு வந்து கரும்பு சார் மிஷின் வாங்கி கொடுங்க ஏன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதிரசம் அதிரசம் வந்து அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெள்ளம் தான்மா அந்த வெள்ளம் கரும்பு எடுக்கப்படுது அதற்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி பேசின ஆண்டாள் ரங்கமன்னார் இந்த ஃபோட்டோ தான் தி பெஸ்ட் ஃபோட்டோ இன் தி வேர்ல்டு இந்து இந்து சென்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூத்தாறு எழுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது என்ன பர்பஸ்காக கொடுக்குறோன்னா இதை பார்க்கும்போதே அந்த சந்தோஷம் வரும் நம்பர் ஒன்று நம்ம எதையும் கொ கொண்டு வரல எதையும் கொண்டு போக போகல ஆனால் எதையாவது நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போகலாமல் அதில் ஒன்று தான் ஆண்டாள் பக்தர்கள் பிறவி ஆண்டாள் வாசகர் சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த அரிய வாய்ப்பை தவறிடாமல் யூஸ் பண்ணுங்கள் இந்த கரும்பு சாறு நரசிம்மர் அதிரசம் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான தகவல்கள் இது இனிமேல் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடித்தீங்கன்னா இந்த பெஸ்ட் லைஃப் உங்களால் லீவில் பண்ண முடியும் நீங்கள் அனைவரும் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ சேப்பான பிரம்மாண்டமான வெட்டிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ அன்பான வாழ்த்துக்கள் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜெயகிந்த் ஆலேஸ்வல் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றி யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்